ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். ஆல்ரெடி நம்ம சேனல்ல கல்யாணத்துல இருந்த காமெடியான சம்பவங்களை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதை இன்னும் பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. இது அதோட பார்ட் டூ வீடியோ. இதுலயும் கல்யாணம் மற்றும் ப்ரீ வெட்டிங் ஷூட்ல நடந்த சம ஃபன்னான சம்பவங்கள் எல்லாம் சிக்கி இருக்கு. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆக உங்களுக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோக்களை போடுறோம். ஆனால் நீங்கள் லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. இதனால் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை. தயவு செஞ்சு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள போட்டி போட்டுக்க கூடாது, விட்டு கொடுத்து போறோம்னு சொல்லுவாங்க. அந்த பையன் ஒரே ஒரு அப்பளத்தை தான் எடுத்தான், அதுக்கு அந்த பொண்ணு பதிலுக்கு பழி வாங்குது பாத்தீங்களா. மாப்பிள்ள பிள்ளையாண்டான், கையில வச்சிருக்கிற அரிசிய பொண்ணு தலையில கொட்டுங்கோ. அடப்பாவி, அரிசியை மட்டும் கொட்ட சொன்னா அந்த கொட்டாச்சி சேர்த்து கவுத்து வச்சிட்டானே. ஒரு பைத்தியக்கார பையிலிட்டு அந்த மாட்டிட்டு போறாரு. அடக்கொடுமையே, இந்த பொண்ணு எதுக்காக இப்படி தேம்பி தேம்பி அழுவுது? ஒருவேளை காதலிச்ச பையனை கரம் புடிச்சிட்டோமேனு ஆனந்த கண்ணீர்ல அழுவுதா, இல்ல அப்பா அம்மாவை பிரிஞ்சு போக போறோமேனு சோகத்துல அழுவுதா? ஓ, பப்படம் கிட்டாதோண்டாயிருந்தோம். பப்படம் கிட்டியா? பப்படம் கிட்டாதோண்டாயிருந்தோம். அடி பாவி, ஒரு அப்பளம் தரல நாடி உள்ளார தேம்பி தேம்பி அழுது. இந்த கல்யாணத்துல ஒரு அப்பளத்துக்காக எவ்வளவு நேரம் ஆக வேண்டி இருக்கு? Hey, I'll come look at this. மேடம் கொஞ்சம் நீங்க லெஃப்ட்ல வாங்க சார், நீங்க கொஞ்சம் ரைட்ல வாங்க. அப்படியே கேமரா பார்த்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க. ஸ்மைல். ஓகே சார், டேக் ஓகே. ஓகே ஓகே. யா, மனசுல உள்ள பாரமே குறஞ்சிருச்சு. மாப்பிள்ள சார், அப்படியே பொண்ணு தூக்கி வச்சு ஒரு போஸ் கொடுங்க பாப்போம். புல்லு கட்டியே தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? பொண்ணு மாப்பிளைக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இந்த பூமர் அங்கிள் என்ன பண்றாரு பாருங்களேன். யோ யோ யோ, என்னையா பண்ற பப்ளிக்ல? இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு தரப்போறேன், என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம். ரொம்ப நேரமா உள்ள இருந்து எதையும் எடுத்துட்டு இருக்காரு, என்னவா இருக்கும்? அட பாவி, மொய் வைக்கிற காசுதான் இங்க உள்ள வச்சிருந்தியா நீ? ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை, நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காகாவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டம் காகாவலி. மாப்பிளைக்கு இருக்குது, மாப்பிளைக்கு கொஞ்சம் தொடச்சு விடுமா? இதுலயா? ஆமா, பண்றாங்க. அடுத்ததா, தமிழில் பார்த்துட்டு உள்ள வந்திருப்பீங்க இல்லையா, அது எப்படா வரும்னு அவரோட காத்துட்டு இருப்பீங்க. அந்த போட்டோஷூட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் பாரு. தொட்டுக்கொள்ளவா, உன்னை தொட்டுக்கொள்ளவா. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. நம்ம கோழி இன்னைக்கு எப்படியாச்சும் பிடிச்சு பொறிச்சிட வேண்டியதா. இன்னைக்கு ஒரு புகை, எல்லாரும் வாங்க. நீங்க எல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி புடுங்க போறீங்க. இவர் ஏழு அடி நடக்கும் ஏழு அடி, மனைவி குள்ளமணி உயரம் மூணு அடி. ஏன் மாப்பிள்ள, அங்க ஏதாச்சும் மியூசிக்கல் சேர் போட்டி நடக்குதா என்ன? பொண்ணை விட்டுட்டு இவ்வளவு வேகமா சுத்தி ஓடுறீங்க.
அடே என்னடா பண்றீங்க, குழந்தைகளுக்கெல்லாம் பிடிச்ச கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. பால் வடிகிற முகத்தை வச்சுக்கிட்டு அவன் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறத பாருங்களேன். இந்த பொண்ணு என்ன பள்ளி மாதிரி அவனை எப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கு? ஆமா, எதுக்கு இப்படி விடாம பிடிச்சிட்டே இருக்க? ஓடி போயிரு பயமா. ஆமா, இங்க கல்யாணம் பண்றாங்களா இல்ல யாருக்காச்சும் காரியம் பண்றாங்களா? இவ்வளவு சோகமா இருக்காங்களா எல்லாரும்? அது குறிப்பா அந்த பொண்ணு படுத்தே விட்டாள் ஐயா. ஆனா மாப்பிள்ளைய பாருங்க, பொண்ணு கிடைச்சா போதுன்னு ஜாலியா இருக்கிறாரு. இந்த கல்யாணத்துல பாருங்க, எல்லாம் நல்லாதான் போயிட்டு இருக்கு. ஆனா மாப்பிள்ளை பண்ற ஒரு காரியம் தான் இடிக்குது. பொண்ணுக்கு மாலையை போட்டுட்டு பொண்ணோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு. என்னையும் ஒரு ஆளா மதிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டே, அதுக்கு உன் காலில் எத்தனை தடவை விழுந்தாலும் பத்தாதுமா? இதுங்க என்ன மாலையை மாத்திக்க சொன்னா ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டு நிக்குதுங்க. சில கோடி என்னை கொண்டு கண் வைத்தது. மாப்பிள்ள பெரிய பணக்கார தொழில் அதிபர், இதுக்கு மேல வேற என்ன சொல்றது? கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைக்கு முன்னாடியே அந்த பொண்ணோட முன்னாள் மாமா குட்டி பண்ற வேலையை பாருங்களேன். மாப்பிள்ள சார், போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், முதல்ல பேண்ட் ஜிப்பா போடுங்க. மை காட், யார் இந்த பையன்? வந்ததுல இருந்து ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கான். என் ஃப்ரெண்ட் டாக்டர். அது வேற யாரும் இல்ல, மாப்பிள்ளையோட சொந்தக்கார பையபுள்ளதான். போதையை போட்டிருப்பான் போல. இங்க வந்து மாப்பிள்ளையோட குணம் தெரியாம மாப்பிள்ளைய போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. செகண்ட்ஸ் லைட். மாப்பிள்ள, ஜாலியா வண்டியில போலாமா? இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கும். சபாஷ் மாப்பிள, நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்திட்டீங்க. நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். அட, இப்பதான் கௌரவத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளவுதான்.